இந்திய அரசியல் சாசனம் இந்த ஆதிவாசி மக்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்கான பல சிறப்பான பிரிவுகளை கொண்டிருக்கக்கூடியது. ஆனால் அந்த அரசியல் சாசனத்தை ஒழித்து கட்டக்கூடிய வகையில், அரசியல் சாசனத்தையே மாற்றுவதற்கான முயற்சியில் ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் ஈடுபட்டிருப்பதை நாம் அனைவரும் அறிவோம். அப்படி ஒரு மாற்றம் ஏற்பட்டால் நிச்சயமாக ஆதிவாசி மக்கள் இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு உரிமைகளும் இல்லாமல் போவதற்கான ஆபத்து என்பது இருக்கிறது. உதாரணத்துக்கு, பட்டியலில் சேர்ப்பது நீக்குவது என்பதற்கான சட்டப்பிரிவு இருக்கிறது. அவர்களுடைய நிலத்தை பாதுகாப்பதற்கான சட்டப்பிரிவு என்பது இருக்கிறது. உள்ளாட்சி நிர்வாகத்தின் வழங்கக்கூடிய உரிமைகளை, அவர்களுக்கென்று பிரத்யேக உரிமைகளை பாதுகாப்பதற்கான சட்டப்பிரிவுகள் என்பது இருக்கிறது. அதே மாதிரி இடஒதுக்கீடு, பதவி உயர்வில் இடஒதுக்கீடு போன்ற பல்வேறு அரசியல் சாசன பிரிவுகள் என்பது அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை, உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய பல்வேறு அம்சங்கள் கொண்டதாக இந்திய அரசியல் சாசனம் என்பது விளங்கி கொண்டிருக்கிறது. ஆனால் அரசியல் சாசனத்துக்கு மாற்றாக மனு தர்மத்தை மையப்படுத்தக்கூடிய ஒரு புதிய சாசனத்தை இயற்ற வேண்டும் என்று ஒன்றிய பிஜேபி அரசாங்கமும் அதனுடைய சங் பரிவார கும்பலும் இன்றைக்கு முயற்சித்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இந்த மாநாடு நடைபெறுவது என்பது மிகுந்த முக்கியத்துவம் உடையது. வரலாற்றில் முதல் முறையாக வன உரிமை சட்டம் 2006 தான் வனம் மக்களுக்கு சொந்தம் என்று ஆதிவாசி மக்களுடைய வனத்தின் மீதான உரிமையை அங்கீகரித்த சட்டம். அந்த சட்டத்தை கொண்டு வந்ததிலும் அதை நிறைவேற்ற செய்ததிலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. கனிம வளங்களும் மலை வளங்களும் தேசத்தினுடைய சொத்து, இந்த நாட்டு மக்களுக்கு சொந்தமானது. அதை கொள்ளை லாபம் அடிப்பதற்காக ஒரு சில கார்ப்பரேட்டுகள் கொள்ளையடிப்பதற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் பாராளுமன்றத்தில் தனக்கு இருக்கக்கூடிய மிருகபல மெஜாரிட்டியை பயன்படுத்தி தேசத்துக்கு விரோதமான, ஆதிவாசி மக்களுக்கு விரோதமான சட்ட திருத்தத்தை பிஜேபி அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிறது. அந்த ஒரு காரணத்திற்காகவே பிஜேபி என்பது ஆட்சி அதிகாரத்திலிருந்து தூக்கி எறியப்பட வேண்டும், அதற்கான திட்டத்தை இந்த மாநாடு வகிக்கும். சுதந்திரம் வாங்கி 75 ஆண்டுகள் ஆனதற்கு பிறகும் இன்னமும் ஆதிவாசி மக்கள் வசிக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில், 1000 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்திலே உதாரணத்துக்கு ஆனைமலையில் 1000 வருடங்களுக்கு மேலாக அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்னமும் மின்சார வசதி என்பது அந்த மக்களுக்கு வழங்கப்படவில்லை, போக்குவரத்து வசதி என்பது அந்த மக்களுக்கு கிடைக்கப்படவில்லை, பல்வேறு கிராமங்களில் குடிநீர் வசதி என்பதில்லை. இது தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கக்கூடிய நிலைமை அல்ல, இந்திய நாடு முழுவதும் பல்வேறு கிராமங்களில் ஆதிவாசி மக்களுடைய குடியிருப்புகளில் இதுதான் நிலைமை. இந்த அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை அனைத்து ஆதிவாசி குடியிருப்புகளுக்கும் கட்டாயம் வழங்க வேண்டும் என்பதற்கான போராட்டத்தை இந்த ஆதிவாசி உரிமைகளுக்கான தேசிய அமைப்பும் தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கமும் விடாப்பிடியாக நடத்தி வந்திருக்கிறது. வேலையின்மை என்பது பெரும் பிரச்சனையாக இருக்கிறது. இடஒதுக்கீடு உள்ளிட்ட சட்ட ரீதியான பாதுகாப்பு இருந்தாலும் கூட பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாம் தனியார் மயமாக்கப்படுவதனாலும், பொதுத்துறை பங்குகள் விற்கப்படுவதனாலும், அதிலே இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் பழங்குடி மக்கள், பட்டியல் சாதியினர் இடம்பெற முடியாத நிலைமை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. அரசு துறைகளில் நிரந்தரமான பணிக்கு ஆளே எடுப்பதில்லை என்கிற கொள்கையை, தாராளமயமாக்கல் கொள்கையினுடைய விளைவாக ஆட்சியாளர்கள் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதன் விளைவாக நிரந்தர வேலைவாய்ப்பு, அரசு வேலைவாய்ப்பு என்பது இப்பிரிவினருக்கு மிகப்பெரிய கனவாகவே இருந்து கொண்டிருக்கிறது. நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஆதிவாசி மக்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான திட்டமிடலை இந்த மாநாடு மேற்கொள்ளும். இந்த மாநாட்டிற்கு அனைவரும் வாருங்கள் என்று நான் ஆதிவாசி மக்களை அறிவிப்பு அளிக்கிறேன்.